Hi friends, in this video, mic in the microphone pathi paaka porom. Mic na enna, mic la enna types la irukku, mic vandi eppadi check pandrathu, adha eppadi remove panni replace panna porom, abindra complete procedure vandi indha video la paakalam. Sari okay, indha mic vandi enna vela pannudhu, edhukaga adha mobile la vandu vechirukanga abindratha paakalam. So indha mic la pathina sound energy ya electrical energy ya maathi tharum. அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த ஒலி சத்தங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஒலி எல்லாத்தையும் பதிவு செஞ்சு அதை வந்து மின்னாற்றலாக மாற்றி தரும். ஸோ இதுதான் மைக்கோட ஒர்க். சவுண்ட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி தருது. சவுண்ட் எனர்ஜிக்கு இன்னொரு நேம் வந்து அக்காஸ்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அக்காஸ்டிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம மைக்கோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். பொதுவாக மொபைல் ஃபோனில் வந்து கண்டென்சர் டைப் மைக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டென்சர் டைப் மைக்கில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அனலாக் மைக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து டிஜிட்டல் மைக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பழைய மாடல் கீபேட் மொபைல் ஏற்ற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் மைக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனலாக் மைக்ன்றது வந்து இதுதான், இந்த கீபேட் மொபைல் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து அனலாக் மைக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஸ்பேர்ஸ் தான் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ இந்த மைக்கு தான் வந்து அனலாக் மைக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் டைப்பில் இருக்கும், லீடு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒயர் மைக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சிம்பிளாக வந்து இதை சைனா மைக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மைக் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டல் மைக்ன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் மைக் தான். இது ஏன் டிஜிட்டல் மைக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பழைய மாடல் மைக்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சவுண்டை வந்து அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து மாற்றி தரும், எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி தரும். இப்போ இருக்கிற மைக் டிஜிட்டல் மைக்னு சொல்லக்கூடிய மைக்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அனலாக் மைக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட ரெக்கார்டிங் குவாலிட்டி, சவுண்டோட குவாலிட்டியாக அதை ரெக்கார்ட் பண்ணது இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் மைக்கெல்லாம் வந்து எதுக்காக நம்ம டிஜிட்டல் மைக் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம பேசக்கூடிய சத்தங்களை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சத்தத்தை வந்து பூஸ்ட் பண்ணித்தரும், அதாவது ஆம்பிளிஃபை பண்ணித்தரும். நம்ம திருவிழாலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஆம்பிளிஃபையர் சவுண்ட் அதிகமாக வரும் இல்லையா, அது போல் இதுக்குள்ளேயே வந்து இன்பில்டாக வச்சுருப்பாங்க. நம்ம கம்மியாக குறைவாக வந்து சவுண்டு வந்து பொறுமையாக பேசினா கூட அது ஆம்பிளிஃபை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி சவுண்ட் சிக்னல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடலான கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய வகையில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிக்னலாக வந்து மாற்றி தரும். இது வந்து டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம், அதனால தான் இது வந்து டிஜிட்டல் மைக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மைக்குக்கெலாம் வந்து போலாரிட்டி இருக்குது, அதாவது பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் இருக்குது. இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மொபைல் தான். ஸோ இது வந்து மெயின் போர்டு, இது வந்து சப் போர்டு. மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க, சப் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஜிட்டல் மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து சோனி மாடல் அப்படின்றதால இதில் மேலே இருக்க இந்த மெயின் போர்டில் இருக்க மைக் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா ரெக்கார்டிங் ப்ராசஸில் இருக்கும் இல்லையா, நம்ம கேமராவை ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இல்லை ப்ளே பண்ணும்போது வர சவுண்டு வந்து MP4 சவுண்டு வந்து இந்த மைக் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணி வீடியோ கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்டிங் பண்ணுற அந்த சவுண்ட்ஸுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மைக். ஓகேவா, இந்த மைக் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கும். ஸோ நம்ம கால்ஸ் பேசும்போது சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணுறது, நம்ம பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு கேட்கறதுலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் வந்து இந்த மைக் பார்த்துக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு மைக் கம்ப்ளைண்ட் வருது, ஒரு மொபைல் வந்து மைக் கம்ப்ளைண்ட்டில் வருது அப்படின்னா அதை எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மைக்கை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணவே கூடாது. எடுத்தவொடனே செட்டிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ்ஷில் வந்து ஐபியை கொஞ்சோண்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இல்லை லைட்டாக வந்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே நம்ம எதையுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய டஸ்ட்டால் தான் வந்து மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகிறது. ஸோ முதல்ல அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மைக்கோட வேல்யூ எப்படி செக் பண்ணணும் அப்படின்றது சொன்னாலே, ஸோ அந்த வேல்யூஸ் வந்து போர்டிலே வந்து நீங்கள் செக் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன் போர்டிலே வந்து செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வேல்யூ வந்து தப்பாக காட்டுது இல்லை ஷார்ட் ஆகுது அப்படின்னா மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். மைக் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து மைக் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் நியூ வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட மொபைல் வந்த உடனே அதை
ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், மைக் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணிவிட்டு, ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை லோவாக கேட்குது இல்லை நாய்ஸ் வந்து அதில் வருது இன்ட்ரப்ட் ஆகுது அப்படின்னா மைக் தான் வந்து மெஜாரிட்டியாக ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது பெட்டர். இதோட செக்கிங் ப்ரொசீஜர்லாம் வந்து கொஞ்சம் ஒயரெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். மோஸ்ட்டாக வந்து யாரும் வந்து மைக்கு டிஜிட்டல் மைக் வந்து செக் பண்ண மாட்டோம். அது ஒன்ஸ் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் தான் பண்ணுவோம். இந்த மைக் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்ககிட்ட மொபைலில் பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்கவே கேட்காது, இல்லை லோவாக வந்து கேட்கும், இல்லை சம் நாய்ஸோட கேட்கும். இதுவே வந்து நான் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாலும் நான் பேசுகிறது வந்து அவங்களால கேட்க முடியாது சரியா. ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து என்னோட மொபைலில் இருக்க மைக்கில் தான் ப்ராப்ளம். இப்போ இந்த அனலாக் மைக்கை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மல்டிமீட்டரில் வந்து பஸர் மோடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பாசிட்டிவில் பாசிட்டிவும் நெகட்டிவில் நெகட்டிவ்லையும் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்றது காட்டுது. ஸோ இதுவே நான் மாற்றி வைக்க போகிறேன். இப்போ ஸோ இப்போ மாற்றி வைக்கிறேன். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1095 அப்படின்னு காட்டு, 1000 ரேஞ்சில் வந்து காட்டுது. ஸோ ஒரு சைடு வந்து நான் வைக்கும்போது 1 அப்படின்றத காட்டுது, 1னா ஓப்பன் அப்படின்றத அர்த்தம். இன்னொரு பக்கம் நான் வைக்கும்போது மாற்றி வைக்கும்போது 1000 ரேஞ்சில் வந்து வேல்யூ காட்டுது. அப்படின்னா இந்த மைக் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதே போல் இந்த மைக்கை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவில் பாசிட்டிவும் நெகட்டிவில் நெகட்டிவ்லையும் வைக்கும்போது எந்த விதமான ரீடிங்ஸும் காட்டல. இப்போ மாற்றி வச்சு பார்க்குறேன். இது எப்படி வேணால் வரலாம், எதில் வேணால் வரலாம். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1300 ரேஞ்சில் வருது. அப்படின்னா அந்த மைக் வந்து கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 1800 இருக்கணும். அதாவது 600 1800 இந்த வேல்யூஸ் வந்து இருக்கணும். அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கீழேயோ போச்சு அப்படின்னா அந்த மைக் வந்து ஃபால்ட்டி மைக், ஒர்க் ஆகாத மைக் அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் இந்த மைக் வந்து நம்ம இப்போ செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்படி வச்சாலும் வருது, அதே போல் மாற்றி வைக்கிறேன் மாற்றி வச்சாலும் பஸர் சவுண்டு வருது அப்படின்னா இந்த மைக் வந்து டேமேஜ், ஃபுல்லாக வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த அனலாக் மைக் வந்து இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ நம்ம போர்டில் செக் பண்ணும்போது சில சமயம் வேல்யூஸ் வந்து மாற்றி காட்டும், அதனால் ரிமூவ் பண்ணி செக் பண்ணால் வந்து அக்யூரேசியாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அனலாக் மைக்கை வந்து எப்படி செக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மல்டிமீட்டரை வந்து பஸர் மோடில் வச்சுட்டு ரெண்டு டெர்மினல்லையும் வச்சு பார்க்குறேன். ஒரு சைடு வச்சு பார்க்குறேன், 1 ஓப்பன் அப்படின்றத காட்டுது. இன்னொரு சைடு வைக்கிறேன், வேல்யூஸ் வரணும். ஸோ 1000 வேல்யூஸ் காட்டுது. அப்போ இந்த மைக் வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இதை ரிமூவ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சால்ட்ரிங் ஐன் எடுத்துக்கிறேன், மைக்ரோ சால்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு லிட்டர்லையும் இதுக்கு ஃப்ளக்ஸ்லாம் வைக்கணுன்றதுலாம் வந்து அவசியம் கிடையாது. சும்மா அப்படி எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம நியூ மைக் வந்து இப்போ வச்சுருக்கோம், அதில் வந்து எப்பவுமே லெட் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ லெட் வைக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து அதை கட் பண்ணிக்கணும். ஸோ ஒயரோட லீடு வந்து கம்மியாக இருக்கும், அதனால் அது ஸ்லீவ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது போல் ஒயர் ஸ்டிப்பர் வச்சு அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒயர் ஸ்டிப்பர் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு சால்ட்ரிங் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது சால்ட்ரிங் லெட் வந்து கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு என்னோடய டிப்பில் வந்து கொஞ்சோண்டு லெட் எடுத்துக்கினேன். இப்போ நான் டைரெக்டாக எடுத்து போய் அங்கே வைக்க போகிறேன். ஓகே, ஒரு இடத்துல வச்சுட்டோம். ஓகே, போதும். ஸோ இப்போ இந்த போர்டில் வந்து அந்த பேடை கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். லெட்லாம் வந்து கொஞ்சம் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஆல்ரெடி இருந்த அந்த சால்ட்ரிங், ஆல்ரெடி இருந்த அந்த மைக்கோட அந்த லீடோட ஒயர்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிங்க. ஸோ இப்போ பாசிட்டிவில் பாசிட்டிவ் டெர்மினல்லையும்
பாசிட்டிவ்ல பாசிட்டிவும் நெகட்டிவ்ல நெகட்டிவும் வந்து நீங்கள் சால்டரிங் பண்ணுற வேண்டியதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் லெட் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கணும் அப்படின்றது தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் இதில் டிப்பில் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது போல் ஒரு சின்ன பட்டில் ஏர்பட்ஸில் வந்து ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த பேடை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ ஒரு சைடு வைக்கிறேன், ஒன் ஓப்பன் அப்படின்றத காட்டுது. ஸோ இன்னொரு சைடு வைக்க போகிறேன், வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1100 அண்ட் சம்திங் ஏதோ காட்டுது. அப்போ மைக் வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு அனலாக் மைக்கை வந்து ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வைக்கும்போது ஷார்ட் எதுவும் இருக்கக்கூடாது, அதை வந்து செக் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்காக தான் நம்ம இப்போ செக் பண்ணோம். இப்போ இந்த டிஜிட்டல் மைக்கை ப்ளோயர் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ளோயரை கீழே ஹீட் அப்ளை பண்ணி இதை ரிமூவ் பண்ண போகிறேன், சேஃபாக ரிமூவ் பண்ண போகிறேன். இதுவே உங்களுக்கு மைக் ப்ராப்ளமாக வந்த மொபைலில் வந்து நீங்கள் மேலேயே டைரெக்டாக ஹீட் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மைக்கை வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதால கீழே ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன் கீழே ஹீட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான காம்போனன்ஸும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கீழே ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கீழே ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிசிபி ஹோல்டரே வந்து வச்சுக்கிறேன். இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு சப்போர்ட்காக இதை வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் எட்ஜில் கொண்டு வந்துக்கலாம், கொஞ்சம் ஓரளவு தாங்கி பிடிக்குது இல்லையா அதுக்காக. ஸோ இப்போ ப்ளோயரில் வந்து ஹீட்டை வந்து ஆன் பண்ணிட்டேன். ப்ளோயரில் வந்து ஒரு 320 டிகிரியில் நான் வச்சுக்கிறேன். ஏர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வச்சுருக்கேன். ஸோ இப்போ வெயிட் பண்ணுறேன். ஓகே, வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் தான் உங்கள் மைக்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ப்ளோயர் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மைக் வந்து சேஃபாக ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து 4 பின் மைக் அப்படி டிஜிட்டல் மைக் அப்படின்னு சொல்லலாம். சேஃபாக வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். மைக்லாம் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து ரிமூவ் ஆகிடும், ஒரு 10 to 20 seconds தான் ஆகுமே. ஸோ இப்போ பேடை பார்க்கலாம். ஸோ பேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து ரிமூவ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் மைக்கை ரிமூவ் பண்ணுறது. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மைக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். சும்மா ஜென்ரலாக ஒரு செக் பண்ணிக்கலாம், மைக் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 டெர்மினலில் வந்து வைக்கிறேன். பதர் சவுண்டு வருது அப்படின்னா இது ரெண்டுமே வந்து கிரவுண்டு. ஸோ இப்போ ஒரு டெர்மினல் வந்து ஏதோ ஒரு வேல்யூஸ் வரணும். ஓகே, 700 something வருது. இப்போ அதே கிரவுண்டில் வச்சு இன்னொரு டெர்மினல் வச்சா 1 வரணும், ஓப்பனாக இருக்கணும். ஓகே, ஓப்பனாக தான் இருக்குது. சரி, ஓகே, மைக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கீழே இருக்கிற 2 பின் வந்து கிரவுண்ட் பின்னு. இது பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின் அந்த பின்னோடைய கான்டாக்டாக இருக்காது. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்போது ஒரு வேல்யூ வருது, அப்போ மைக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பேடை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நீங்கள் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஃப்ளக்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் சால்டரிங் ஆயினேன், எம்டியாக வச்சு கொஞ்சம் அந்த லெட்டெல்லாம் வந்து ஒரு ஈவனாக கொண்டு வரேன். ஓகே, நீங்கள் ஐபிஐ வந்து இது போல் பட்ஸில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு வச்சு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் பேரில். ஸோ கொஞ்சம் க்ளீனிங்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சின்ன டாட் மாதிரி கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம மைக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேடை சொல்ல பேடு பகுதியில் சின்ன டாட் மாட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சு லைனிங் பண்ணணும் மைக்கை. ஸோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மைக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மைக்கை வந்து ஒன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது பேடில் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத கவனமாக பார்த்துக்கணும். இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கிற டைரெக்ஷனில் இருந்தது. ஸோ நம்ம அதே போல் டைரெக்ஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாசல் பார்த்தீங்கன்னா அவுட் ஓப்பனிங்கில் இருந்தது. ஸோ நான் அது பிரகாரம் அது வெளியில் வர மாதிரி நான் வச்சிடுறேன்.
ஸோ இப்போ கரெக்டாக அந்த பின்ஸ் மாதிரி சொன்னோம் இல்லையா, அதை பார்த்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளோயரில் நீங்கள் அதே டிகிரி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் ஏரையும் ஹீட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதே இது விளைய வச்சுக்கிட்டு ஹீட் பண்ணுறோம். நம்ம மேலேருந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ட்வீசர் வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடியிலேருந்து நான் ஹீட் பண்ணுறதால அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஓகே போதும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா உடனே வந்து மைக்கை எடுத்து பார்க்கக்கூடாது, ஒரு 10 seconds வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது போல் ட்வீசர் வச்சு எடுத்து பார்க்கலாம், அது என்ன தெரியும். ஸோ நவுருதா இல்லையா அப்படின்றத வச்சு செக் பண்ணலாம். அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா. ஓகே இப்போ இந்த மைக்கை வந்து ஷாப்பில் போய் எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த அனலாக் மைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம கடையில் போய் சைனா மைக் அப்படின்னு கேட்டாவே வந்து தருவாங்க, இல்லை அனலாக் மைக் கேட்டா அப்படின்னா தந்துடுவாங்க ஈஸி. இதோட ரேட் வந்து 5 rupees 10 rupees தான் இருக்கும். ஸோ டிஜிட்டல் மைக் வரும்போது டிஜிட்டல் மைக்கில் வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. 3-pin mic இருக்குது, 4-pin mic இருக்குது, 5-pin mic இருக்குது, 6-pin mic இருக்குது, 7-pin mic இருக்குது. இது போல் ஒவ்வொரு மாடல் மொபைல் ஃபோன்லேயும் வந்து வேறு விதமான மைக்ஸ் வந்து வெவ்வேறு விதமான மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த மைக்லாம் வந்து ஒரு சில மொபைல் ஷாப்ஸில் வந்து டிஜிட்டல் மைக் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்போவுமே ஸ்பேர் போர்டு தான். ஸோ எப்போவுமே நம்ம எவ்வளோ எவ்வளோ கலெக்ஷன் ஸ்பேர் போர்டு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேர் போர்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பேர் போர்டு இருந்தால் தான் நம்ம சர்வீஸை வந்து ஈஸியாக பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னுமே நல்லா பண்ணலாம். ஸோ அதுக்காக ஸ்பேர் போர்டு வந்து நீங்கள் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸில் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த அது பிரகாரம் வந்து நீங்கள் ஸ்பேர் போர்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேர் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மைக்கோட சைஸும் அந்த பின்னும் சேமாக இருந்ததுன்னா எந்த மைக்கை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம்.